வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, வங்கக்கடலில் உருவாகியுள்ள பானி புயல் தற்போது வலுப்பெற்று வருகிறது. ஆகவே வட தமிழகத்தில் கரையை கடக்கும் என்பதால் இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது. நேற்று இந்திய பெருங்கடலில் உருவாகியுள்ள பானி புயல் அதே இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெற்று 30 தேதி இலங்கையின் கிழக்கு கடலோரப் பகுதி வழியாக வட தமிழ்நாட்டில் கரையை கடக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் சின்னம் காரணமாக 28 தேதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழையும், 30 மற்றும் மே 1 தேதி பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. தற்போது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று 28 தேதி முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், 29 தேதி கடலோர பகுதிகளில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். தமிழகத்தில் ஏப்ரல் மாதங்களில் 50 வருடங்களுக்கு பிறகு தற்போதுதான் புயல் சின்னம் உருவாகியுள்ளது. இந்த புயல் நாகப்பட்டினம் மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் மெதுவாக நகர்ந்து செல்ல இருப்பதால் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிகிறது. மேலும் தற்போதைய தாழ்வு மண்டலம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்திருக்கிறது. மண்டைக்காடு புதூரில் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்துவிட்டன. அதே நேரம் தூத்துக்குடி கடல் பகுதியில் கடல் உள்வாங்கியிருக்கிறது. படகுகள் தரை தட்டி நிற்கின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தரம் அயழ்ந்து தரணியாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.